இன்னைக்கு எல்லாருக்கும் யூ சர்டிஃபிகேட் வாங்கணும்னு ஆசை, ஆனால் எடுக்கிறது முழுக்க ஏ ப்ளஸ் கண்டென்ட்டு. நம்ம ஆடியன்ஸும் அதுக்கு மேலே, குழந்தைய குழந்தையெல்லாம் கூட்டு வந்துட்டு என்னையா இப்படி எடுத்திருக்காங்க, அதான் ஏ சர்டிஃபிகேட் போட்டிருக்கு. ஏ சர்டிஃபிகேட் போட்டால் இப்படி எடுக்கலாமா? நான் குழந்தைய எங்கே விட்டு வருது? அதுக்காக தியேட்டர்காரங்கள்லாம் குழந்தைய பார்த்துக்க முடியுமா? நாம் வந்து ஃபஸ்ட் அது என்ன படம், யாருக்கான படம், யூ சர்டிஃபிகேட்டா யூ ஏவா ஏவா தெரிஞ்சுக்கிட்டு போகணும். நான் எதற்காக சொல்கிறேன்னா, எல்லா இடத்துலையும் எல்லா தவறுகளும் இருக்குது, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது, ஆனால் சினிமா அண்ட் அரசியலில் வரும்போது அது பெருசாக மிகைப்படுத்தி காட்டப்படுகிறது. நான் இந்த படத்தில் நான் நடிக்கலை, முன்னெல்லாம் நம்ம நடிக்கவே இல்லை, நம்ம எதுக்கடா போகிறது அப்படின்னு நினைப்பேன். நான் எனக்கே சில படத்துக்கு வந்தாக்க படத்தில் சம்மந்தப்பட்டவங்க நடித்தவங்கலாம் கீழே உட்காந்துருப்பாங்க, சம்மந்தமே இல்லாதவங்க ரெக்கார்டை ரிலீஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். அட்லீஸ்ட் நான் சொல்லுவேன், அவங்க இருக்கணும் மேடையில். நடித்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஸ்டேஜாகத்தான் இது இருக்கணும். நாங்கள்லாம் வரோம் போகிறோம், ஏன்னா யாருக்கு அதோடைய அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான பப்ளிசிட்டி வேணுமோ அவர்களையும் நாம் முன்னிலைப்படுத்தணும். படம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது சம்மந்தப்பட்டவர்களும் அந்த படத்தை ஏதாவது ஒரு வழியில் ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்களும் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், இது என்னுடைய வேலையில் நான் அடுத்த படத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லாமல் அந்த ப்ரமோட் பண்ணிகிட்டே இருந்தாக்க சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி தேட்டர் 1000 தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகுது. நாங்கள்லாம் நடித்த பொழுது 20 பிரிண்ட் எடுத்தால் பெரிய விஷயம், சில சமயம் ரொம்ப பெரிய படம்னா 25 பிரிண்ட் எடுப்பாங்க. படம் ஓட ஆரம்பித்தப்புறம் அப்படியே ஒரு 15 பிரிண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணுவாங்க. ஆனால் 30 பிரிண்ட் 35 பிரிண்ட் எடுத்த படங்கள், நாங்கள் நடித்த படங்கள் 80ஸில் நடித்தது இன்றைக்கும் அது ரெகக்னைஸ் பண்ணப்படுகிறது என்றால் அது வந்து இந்த குவாலிட்டி, அது பிடிச்ச விஷயங்கள், அதுதான். வெறும் பணத்துக்காக மட்டும் சினிமாவில் இருக்கிறது வந்து சரியான வியாபாரம்தான், ஆனால் அதில் ஒரு எத்திக்கலான வியாபாரம் செய்தால் அது நமக்கு கௌரவமான ஒரு தொழிலாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இது பணம் தானே, தொழில் தானே, அப்படின்னா தொழிலுக்காக இதை வேணால் செஞ்சிட முடியாது, நம்ம அதை பார்த்துக்கணும். அதுக்கு தான் சொல்கிறது செல்ஃப் டிசிப்ளின். முன்னாடி சென்சார்னு சொன்னாங்க, இப்போ என்ன சொல்கிறாங்க, சர்டிஃபிகேஷன்னு சொல்கிறாங்க. இந்த சீனோடு இருந்தால் இந்த சர்டிஃபிகேட், இதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த சர்டிஃபிகேட், அவ்வளோதான் சொல்கிறாங்க. நீ இதை கட் பண்ணுன்னு அவங்க சொல்கிறதே கிடையாது சென்சாரில். அதனால் நம்ம வந்து எந்த கண்டென்ட் யூ சர்டிஃபிகேட்டாக குழந்தைங்களோட பார்க்கணும். யூ சர்டிஃபிகேட் படத்துக்கு போயிட்டு பார்த்தா தலையை சீவி உடம்பு தனியாக கிடக்கு, தலைமணியாக தனியாக ஆடிட்டுருக்கு அப்படின்னா அது எப்படி யூ சர்டிஃபிகேட்டுக்குள்ளே வரும்? சில படங்கள் தமிழ்நாட்டில் யூ சர்டிஃபிகேட் பெற்ற படங்கள் மலேசியா சிங்கப்பூர் போனால் ஏ சர்டிஃபிகேட் ஆகிடுது, அதுதான் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். இங்கே சென்சார் பண்ண வேண்டிய இடங்களில் சில ஸ்டாண்டர்ட் மாறி மாறி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த ரசிகர்கள்கிட்டேருந்து இந்த எதிர்ப்பு குரல் கிளம்பி கொண்டிருக்கிறது.